பயில்வோம் இயந்திரியல் பழகுத் தமிழில் அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில் வழங்குவது தமிழ்மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சேனலை பற்றி ஓரிரு வார்த்தைகள் மட்டும். என்னுடைய சேனல் AUmech-in-tamil தமிழ்ங்கிறத 8 June 2017 நான் ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் வீடியோவை வந்து இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான தான் போட்டேன். இன்று 21/10/2019 வரையிலும் இதில் இருக்கிற 7 பாடங்களை முழுமையாக 5 யூனிட்டையும் நடத்தி முடிச்சிருக்கிறேன். இப்போ 8வது பாடமாக டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸில் 2 யூனிட் முடித்து 3வது யூனிட் நடத்திக்கிட்டு இருக்கேன் இதுவரையில். அதனால் நான் 1141 வீடியோக்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வீடியோக்களை 14,97,467 மாணவர்கள் பார்த்துருக்குறாங்க. என்னுடைய வீடியோவிலிருந்து எளிதாக புரிந்து கொள்ள முடியுதுன்னு 28,500 மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. உங்களுடைய படிப்புக்கு என்னுடைய வீடியோ உபயோகமாக இருந்தால் என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து என்னை உற்சாகப்படுத்தும், அதோட என்னை அடுத்த கட்டத்திற்கு மேல் நோக்கி கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME6505 ME8594 டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் 3rd யூனிட் ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் மாடியூல் 3.05. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்? முதல்ல ரீசன்ஸ் ஃபார் வைப்ரேஷன் பார்த்தோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் வைப்ரேஷனுங்கிறதுல நெகட்டிவ் எஃபெக்டும் பார்த்தோம், பாசிட்டிவ் எஃபெக்டும் பார்த்தோம். வைப்ரேஷனை எப்படி டேம்ப் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து வைப்ரேஷன் என்னென்ன டைப்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த வைப்ரேஷன்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு இந்த ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ் ஆன் த பாடி. பாடியில் என்ன விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாம், அதை டைப்ஸாக பிரிக்கலாம். அலட்னா மோஷன் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ். பாடியுடைய ஆக்சிஸ்க்கு இந்த வைப்ரேஷனுடைய மோஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்ததை பார்ப்போம். வைப்ரேஷன் அக்கார்டிங் டு த ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ், அதில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை பொறுத்து வைப்ரேஷனை எப்படி கிளாசிஃபை பண்ணலான்னு பார்ப்போம். ஃப்ரீ ஆர் நேச்சுரல் வைப்ரேஷன், அதே இன்னொரு இதாக ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த 3rd யூனிட்டை வந்து நம்ம ஃப்ரீ அண்ட் நேச்சுரல் வைப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷனுங்கிறத 4th யூனிட்ல நம்ம படிக்கணும். இந்த இதுலையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன், அன்டேம்ப்டு ஃப்ரீ வைப்ரேஷன். அதே மாதிரி ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷனையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டேம்ப்டு ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன், அன்டேம்ப்டு ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் பிரிக்கலாம். அக்கார்டிங் டு த ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸில் நம்ம நேச்சுரல் ஆர் ஃப்ரீ வைப்ரேஷன் சொன்னோம். வாட் இஸ் ஃப்ரீ ஆர் நேச்சுரல் வைப்ரேஷன் கேட்டாங்கன்னா ஒரு 2 மார்க் குவெஸ்டின் தான். எப்படி எழுதுறதுங்கிறதுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, இதையும் பார்ப்போம். இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த பாடி ஆஃப்டர் கிவிங் அண்ட் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தென் த பாடி இஸ் அண்டர் ஃப்ரீ நேச்சுரல் வைப்ரேஷன்ஸ். பெண்டுலம் இந்தது இங்கே இருந்திருக்கணும், இதுதான் இதனுடைய ஈக்விலிபிரியம் பொசிஷன். இதை நம்ம கையில் லேசாக இழுத்து அப்படி விட்டுறோம், அந்த கையை நம்ம எடுத்துடுறோம். அதுக்கு பிறகு அதில் ஃபோர்ஸோ எதுவும் நம்ம கொடுக்கல, அதைத்தான் இங்கே கொடுத்துருக்கு. இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த பாடி ஆஃப்டர் கிவிங் அண்ட் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்த பிறகு நம்ம கையை எடுத்துடுறோம், அதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் இந்த பாடியை வந்து அண்டர் ஃப்ரீ நேச்சுரல் வைப்ரேஷனில் அது ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ரீ வைப்ரேஷன்ஸ் இஸ் கால்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. லெஃப்ட் ரைட் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க அந்த ஆசுலேஷனை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு பேர். எக்ஸாம்பிள் ஆசுலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். இந்த பெண்டுலம் வந்து ஆசுலேட் ஆகிறது வந்து ஃப்ரீ நேச்சுரல் வைப்ரேஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த இதில் அன்டேம்ப்டு ஆசுலேஷன் கொடுத்துருக்கு. இந்த பெண்டுலத்தை வந்து ஒரு வேக்கூம் பாக்ஸில் வச்சுருக்கோம்னு வையே, அப்போ அதிக நேரத்துக்கு இதே மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம காற்றுலேயே வச்சுருந்தோம்னா என்னாகும், அது டேம்ப்டு ஆசுலேஷன். கொஞ்சம் நேரத்தில் அதனுடைய ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிரும், இப்படியே ஆடிக்கிட்டு இருக்க டிஸ்டன்ஸ் குறைஞ்சி கடைசியில் இங்கே வந்து ரெஸ்ட் ஆயிரும்.
இது damping இருக்குது, இது undamped. நம்ம ரெண்டு இது பார்த்தோம் இல்லையா, damped vibration பார்த்தோம், undamped vibration பார்த்தோம், அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்ப ரெண்டாவது பகுதியா forced vibration பார்த்தோம், அதுலயும் damped vibration undamped vibration பார்த்தோம். இப்ப முதல்ல forced vibrationங்கிறது எப்படி ஒரு 2 mark question எழுதுறதுங்கிறத பார்ப்போம். If the body vibrates under the influence of external force, then the body is under forced vibrations. The external force on the body is a periodic disturbing force. Example, IC engine. இங்க ஒரு டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கு. இதுல எப்படி வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது? இது ஏற்கனவே ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜினா இருக்கிறதுனால அதுல அன்பேலன்ஸ்டு மாசஸ் இருக்கு, அதனால ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அதோட இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்ல பவர் ஸ்ட்ரோக்ல மட்டும்தான் அதிகமா பவர் கிடைக்குது. அப்ப வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு வைப்ரேஷன் அதிகமா கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த பாடி இஸ் பீரியாடிக். பீரியாடிக்னா என்ன, தொடர்ச்சியா அதே டைம் ஸ்பேன்ல. இப்ப இந்த இதுல நடக்கிற இது வந்து ஒவ்வொரு 4 ஸ்ட்ரோக்குக்கு ஒரு தடவை தான் இந்த பவர் ஸ்ட்ரோக் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுல வந்து பீரியாடிக்கா கரெக்டா அதே 4 ஸ்ட்ரோக்கு இடையில வந்துகிட்டே இருக்கு. அந்த இதுதான் இந்த இது சொல்லியிருக்கிறாங்க. இதுல டேம்ப்டு வைப்ரேஷன், இஃப் தர் இஸ் ஏ ரிடக்ஷன் இன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப்டர் எவ்ரி சைக்கிள், தென் த பாடி இஸ் அண்டர் டேம்ப்டு வைப்ரேஷன். ஒரு சைக்கிள் நடக்குது, இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி குறைஞ்சு இப்படி குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, டேம்ப்டு வைப்ரேஷன் பேரு. இதுக்கு குட் எக்ஸாம்பிள் வந்து சாக் அப்சர்வர் இன் வெஹிக்கிள்ஸ். இப்போ வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் இந்த சாக் அப்சர்வர் இருக்கும். இந்த ஸ்பிரிங்கை விட்டுருங்க, இந்த ஸ்பிரிங் வந்து சாக் அப்சர்வர் இல்லை, டேம்பர் இல்லை, அது வந்து லோட் கேரியிங் பார்ட். உள்ள இருக்கிற இந்த பார்ட் தான் வந்து டேம்பர். இந்த டேம்பர் இருக்கிறதுனால வெஹிக்கிள்ல ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்லாம் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் தான், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிடும், இதில் வந்து வைப்ரேஷனை குறைச்சிரும். அதனால இந்த இதுக்கு வந்து டேம்ப்டு வைப்ரேஷன் பேர். அன்டேம்ப்டு வைப்ரேஷன்ஸ், இஃப் தெர் இஸ் நோ ரிடக்ஷன் இன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன் ஆர் தெர் இஸ் நோ எனர்ஜி லாஸ் இன் த ஃபிரிக்ஷன் ஆர் அதர் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் டூரிங் வைப்ரேஷன், தென் இட் இஸ் நோன் அஸ் அன்டேம்ப்டு வைப்ரேஷன். ஒரு ஃபோர்ஸ்னால ஒரு வைப்ரேஷன் நடக்குது, இப்படியே அது வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுல எந்த ஆம்ப்ளிடியூட் சேஞ்சும் இல்லை. இப்ப டேம்ப்டு இதுனா இதுல ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகி கடைசியில அது ஸ்டாண்ட் ஸ்டில்லாவோ அல்ல வைப்ரேஷனே இல்லாம ஆயிருது. ஆனா இதுல வந்து எப்பயும் ஒரே மாதிரியே இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அன்டேம்ப்டு வைப்ரேஷன் பேர். ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் அதே அளவே இதுல வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த டேம்பர்ஸ்ல எல்லாம் என்ன சொன்னோம், டேம்பர் வந்து ஒரு டெசிபேட்டர், இது வந்து எனர்ஜியை டெசிபேட் பண்ணும், அதனால தான் வைப்ரேஷன் சப்ரஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க வந்து எந்த ஃப்ரிக்ஷன் லாஸோ எதுவுமே எனர்ஜி லாஸ் இல்லாட்டினா இந்த வைப்ரேஷன் குறையவே குறையாது, அது இதே ஆம்ப்ளிடியூட்ல போய்கிட்டே தான் இருக்கு. அல்ல இதுக்கான ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து குறைஞ்சிடும். ஆனா அது அப்படி ஒன்னும் குறையாம ஒரே அளவே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது அன்டேம்ப்டு வைப்ரேஷன். ஆல் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் பொசஸஸ் சம் அமௌண்ட் ஆஃப் டேம்பிங். ஆனா எல்லா பிசிக்கல் சிஸ்டத்திலையும் அதுக்குள்ளேயே ஒரு டேம்பிங், இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த இதுல இந்த பெண்டுலத்துல வந்து ஒரு வேக்கம் பாக்ஸ்குள்ள வச்சோம்னா அது எட்டர்னல்ல இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், ஒன்னும் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்லணும். ஆனா அது அப்படி இருக்காது, ஏதோ ஒரு கண்டிஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு அது ஸ்டாண்ட் ஸ்டில்லா வந்துடும். அதுக்கு ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், ஏதோ ஒரு சமயத்துல அது நின்று போற கண்டிஷனுக்கு வரலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இதுல இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டினாலதான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எனர்ஜியை லூஸ் பண்ணி ஒரு சமயத்துல வந்து ஸ்டாப் பொசிஷனுக்கு வந்துருது. பால் இருக்கிற மெட்டீரியல்ல இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்குள்ளேயே ஒரு அமௌண்ட் டேம்பர் இருக்கதான் செய்யுது. ஓகே, இப்ப அடுத்ததை பார்ப்போம். மோஷன் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன இதுல பேரலாவா பெர்பெண்டிகுலராவா சர்க்குலராவா எப்படி அந்த வைப்ரேஷன் நடக்குதுங்கிறத பொறுத்து இதை 3 இதா பிரிக்கிறாங்க. வைப்ரேஷன் அக்கார்டிங் டு த மோஷன் ஆஃப் த சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ். ஒன்னு வந்து லாஞ்சிடியூடினல் வைப்ரேஷன், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்.
இன்னொன்று டார்ஷனல் வைப்ரேஷன். இதுக்கான டயக்ராமத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த ஸ்லைட்ல அந்த டயக்ராம் இருக்கு, அதை பார்ப்போம். இது லாஞ்சிடியூடினல் வைப்ரேஷன். இங்க பிங்கிறது யூக்ளிபிரியம் கண்டிஷன். இதை நம்ம கொஞ்சம் இழுத்து விடுறோம்னு வை, அப்ப என்ன ஆகும், ஏ வரையிலும் போகும், மறுபடியும் சி வரையிலும் வரும். இது வந்து இந்த சாஃப்டுடைய ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குது. அப்படி அப்படி இருக்கிறத என்ன பேரு, லாஞ்சிடியூடினல் வைப்ரேஷன். Longitudinal vibrations, if the particles of the soft or disk move parallel to the soft axis, in the soft axis ke parallel ah idu move aachuna, then the vibration is called longitudinal vibrations. Transverse, indadhula paathina ipdi swing aagudhu, swing aagumbodhu inda axis ke yerakuriya perpendicular ah varudhu. If the particles of the soft or disk move approximately perpendicular to the soft axis, then the vibrations are called transverse vibration. இது வந்து கொஞ்சம் ஒரு டிகிரியில வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுனாலும் அதுக்கு பேர் என்ன, டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன். டார்ஷனல் வைப்ரேஷன்ஸ், இது வந்து இப்படி ரொட்டேஷனலா இந்த வைப்ரேஷன் ஆகும்போது இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டார்ஷனல் வைப்ரேஷன்ஸ்னு பேர். இஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த சாஃப்ட் ஆர் டிஸ்க் மூவ் இன் எ சர்க்கிள் எபவ் த சாஃப்ட் ஆக்சிஸ், இந்த சாஃப்ட் ஆக்சிஸ்க்கு இப்படி ஒரு சர்க்கிளா இது ஆசிலேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தென் த வைப்ரேஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டார்ஷனல் வைப்ரேஷன்ஸ். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிள் வரும். அந்த பெல் சிம்பிளையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசையா என்னுடைய மாடியில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிடும். அப்போ நீங்க கான்பிடென்டா உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.